விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து தமிழ் அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் கல்லூரி ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. இக்கல்லூரியின் தாளாளர் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிராமத்தில் 1938 ஆண்டு, அதாவது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே, நம் கிராமப்புற மாணவர்கள் நல்ல கல்வியை பெற வேண்டும். அதே நேரத்தில் அந்த கல்வியாகப்பட்டது மொழியை வளர்க்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு முருகன் செந்தமிழ் கழகம் என்ற அமைப்பினை 18 மட்டம் சுவாமிகள் அவர்களும் இருந்த அறிஞர் பெருமக்களும், கிராமப்புற மாணவர்கள் மிக மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், மிக குறைந்த செலவில் ஒரு பட்டப்படிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கல்லூரி. மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நமது தமிழகத்திலே பல புலவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் முதலாக தமிழகத்தில் தமிழ் கல்லூரியை தொடங்கினார்கள். இன்று ஏறக்குறைய 5000 புலவர்களுக்கு மேல் இந்த கல்லூரி பெற்றுத்தந்துள்ளது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளை பயிற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. வணக்கம். இறையருளையும் குருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இறையருளும் குருவருளும் எனக்கு இந்த முதல்வர் பொறுப்பாகிய பணியை தந்து அருளியிருக்கின்றது. நான் இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 16 வருடங்களாக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். எங்கள் திருமடத்தினுடைய முதன்மை சீடர் ஸ்ரீ சிவப்பிராச சுவாமிகள் அவர்கள் சமயத்திற்கு மட்டுமின்றி நற்றமிழுக்கும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். சமய தொண்டு ஆற்றியதோடு தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற வகையில் கிட்டத்தட்ட 34 நூல்களை கிபி 17 நூற்றாண்டில் படைத்து அருளியிருக்கின்றார்கள். பிரபந்த மூவர் என்ற சிறப்புக்குரிய மூவருள் ஒருவர் ஸ்ரீ சிவப்பிராச சுவாமிகள் அவர்கள். அவர்களுடைய பெயரால சிவப்பிராசர் செந்தமிழ் உயராய்வு மையம் என்ற ஒரு அறக்கட்டளை அமைத்திருக்கின்றோம். வருடந்தோறும் அவருடைய இலக்கியங்கள் சொல்லுகின்ற சமய கருத்துக்களையும் சமுதாய கருத்துக்களையும் எங்கள் மாணவர்களும் அறிஞர் பெருமக்களும் அறியும் வகையில் நாங்கள் மிகவும் சீரும் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றோம். இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மேலும் வளர வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தமிழிலேயே எல்லா பட்டப்படிப்புகளும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகுப்புகளெல்லாம் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெற வேண்டும். அடுத்ததாக நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது பண்பாடும் ஒழுக்கம்தான். இந்த பண்பாடும் ஒழுக்கம் இருந்துவிட்டால் கல்வி மட்டுமல்ல எல்லாமே வந்துவிடும். அந்த வகையில் இங்கே முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவரிடம் முதன் முதலாக போதிப்பது ஒழுக்கத்தையும் கல்வியைத்தான். அதனால் இங்கே சேர்கின்ற மாணவர்கள் படிப்போடு மட்டுமல்ல வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடை தெரிந்து கொண்டு தான் செல்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் பொது அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும், ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் உலக அளவில் போட்டியிடம் என்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இங்கே உருவாக்கிக்கின்றோம். அந்த வகையில் இந்த கல்லூரியாகப்பட்டது குருவர்களையும் திருவர்களையும் பெற்று நடந்து கொண்டிருக்கின்றன. இக்கல்லூரியில் மிகப்பெரிய செமினார் ஹால் ஒன்று வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. எங்கள் கல்லூரியில் மாணவர்கள் அனைவரும் பயனுறுகின்ற வகையில் அவர்கள் தங்களுடைய தமிழ் அறிவினை பெருக்கிக் கொள்கின்ற வகையில் வாரந்தோறும் கருத்தரங்குகளும் ஆய்வரங்குகளும் நிகழ்த்தி வருகின்றோம். மாதந்தோறும் சிறப்பு ஆய்வரங்குகளை கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து சிறப்பு விருந்தினர்கள் வாயிலாக அவர்கள் நாளைய தமிழ் உலகில் தங்களுடைய பெயரினை பதிவு செய்யக்கூடிய வகையில் நாங்கள் அவர்களுக்கு தொண்டாற்றி வருகின்றோம். குறிப்பாக தமிழ் கற்கக்கூடிய மாணவர்கள் வருடந்தோறும் எங்களிடம் கற்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழக தேர்வில் 100% வெற்றி பெறுகின்றார்கள். இன்னும் மற்ற மாணவர்களும் அதே போல 100% வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு நாங்கள் வந்து முழுமையாக எங்களோட ஆசிரியர்களும் முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட்டு வருகின்றார்கள். எங்களுடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய அருளோடு நாங்களும் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சமத்துவம் போற்றி சமயம் தழைக்கும் அறிவை புகட்டி மொழி வளர்க்கும் அருட்சேவையினை அறப்பணியாக தமிழ் காக்கும் பெரும் விருட்சமாய் விழுதுகளை பண்பாடு கலாச்சாரம் தாங்கி வானம் நோக்கி மேலோங்குகிறது இக்கல்வி நிறுவனம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திருநாவுக்கரசு. தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முறையே குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி கல்லூரியாகப்பட்டது இப்பொழுது 78 ஆண்டுகளை அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியை பொறுத்த அளவில் இது மக்களுடைய முன்னேற்றம், மாணவர்களுடைய முன்னேற்றத்தையே எங்களுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் முன்வைத்து கிராமங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாட்டு நலப்பணி திட்டம் 2 அலகுகள் இந்த கல்லூரியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அத்தனையும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை முதல் அறிந்து அவற்றை அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களை பூர்த்தி செய்யும் நோக்கத்தோடு எங்களுடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அந்த கட்டளையின் அடிப்படையிலே நாங்கள் இயங்கி கொண்டு வருகிறோம். இந்த வட்டாரத்தை சுற்றி உள்ளதான 10 கிராமங்கள் இப்பொழுது முன்னேற்றத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாது வாரந்தோறும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் எங்களுடைய மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவ்வப்பொழுது உலக செய்திகளை சாமிகள் அவர்கள் வந்து வழிபாட்டு கூட்டங்களிலே இங்கே தன்னுடைய பிள்ளைகளாகவே கருதி அவர்கள் நிறைய அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. தமிழர்களுக்கு வணக்கம். சிவஞான பாலைய சுவாமிகள் கல்லூரியில் இளங்கலை இலக்கியவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இந்த கல்லூரியில் விருதாம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய சீரிய தமிழ் துண்டின் காரணமாக இந்த கல்லூரியானது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக தமிழ் துண்டினை இனிதே நிறைவு செய்து வருகிறது. இந்த கல்லூரியின் 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய மாணவர்களை தன்னுடைய குழந்தைகளாகவே பாவித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன வசதிகளெல்லாம் செய்து தர வேண்டுமோ அந்த வசதிகளெல்லாம், அதாவது குளிரூட்டப்பட்ட சாதன அறைகள், குளிரூட்டப்பட்ட கருத்தரங்க அறைகள், குளிரூட்டப்பட்ட கணினி அறைகள் முதலான வகுப்பறைகள் முதற்கொண்டு செய்து கொடுத்துள்ளார். இந்த கல்லூரியில் தமிழ் துண்டு, தமிழ் சமுதாயம், தமிழ் மாணவர்கள் எப்படி உருவாக வேண்டும் என்று கருதி மாணவர்களுக்கு சிறந்த இலக்கண இலக்கிய அறிவுகளை 20ஆம் பட்ட குருமகா சன்னிதானம் அவர்கள் அருள் ஆசியின் பேரில் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு மிகச் செம்மையான முறையில் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். மேலும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவானது பண்டைய தமிழ் சமுதாயத்தில் எப்படி குருகுல கல்வி முறையில் அமைந்ததோ அதே குருகுல கல்வி முறையை போன்று
இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்லூரியில் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் தங்களுடைய தமிழ் அறிவையும் தமிழ் மரபையும் தமிழ் இனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய சிறப்பை அறிந்து இன்றைய உலக அளவில் தங்களுடைய சிறப்பை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இந்த கல்லூரியிலிருந்து மிக நேர்த்தியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே மாணவர்கள் தங்களுடைய இலக்கண அறிவை செம்மையாக மேம்படுத்திக் கொள்ளலாம். பண்டைய தமிழ் சமுதாயம் எப்படி இருந்ததோ, அங்கு குருகுல கல்வி முறை எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று இங்கு மிக நேர்த்தியான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று இந்த கல்லூரியில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இக்கல்லூரியின் அலுவலக அறையாகும். இந்த கல்லூரியை இன்னும் சில வகுப்புகள் எல்லாம் எதிர்காலத்திலே தேவைப்படக்கூடிய படிப்புகளாம் கொண்டாட இருக்கின்றோம். மிக சாதாரண குறைந்த கட்டணம், தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய சில கல்லூரிகள் மட்டும்தான் இந்த குறைந்த கட்டணத்தை வசூலித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எந்த விதமான லாபமும் இல்லாமல் முழுக்க முழுக்க, என ஏறக்குறைய 90% மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், அந்த கிராமப்புற மாணவர்கள். ஆக இந்த மாணவர்களுக்கு செய்வது என்பது இறைவனுக்கு செய்வதாக ஒரு பொருள் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறநெறி, ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் சமயக்கல்வியுடன் சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கும் குரு பீடமாக தமிழ் தொண்டாற்றி வருவதும், வழிபாட்டு முறைகளை அயல்மொழி தவிர்த்து தமிழ் மொழியில் வழங்கும் தமிழ் நெறியாளர்களையும் தமிழ் முனிவர்களையும் தமிழ் சமுதாயத்திற்கு வழங்கி வருகிறது இப்பெருமைமிகு கல்வி நிறுவனம்.